ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீஹைப். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் வொக்கேபுலரி லெசன்ஸ் பார்க்க போகிறோம். ஜாயின் மீ, லெட்ஸ் கெட் த பால் ரோலிங். ஃபர்ஸ்ட் ஒன், தாம்பூலத்தட்டு. தாம்பூலத்தட்டுக்கு இங்கிலீஷில் வர்ஷிப் பிளேட், வர்ஷிப் பிளேட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், பத்தி. பத்திக்கு இங்கிலீஷில் இன்சென்ஸ் ஸ்டிக், இன்சென்ஸ் ஸ்டிக் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், மோப்பநாய். மோப்பநாய்க்கு இங்கிலீஷில் ஸ்னிஃபர் டாக், ஸ்டிஃபர் டாக் அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் டாக், போலீஸ் டாக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பூரான். பூரானுக்கு இங்கிலீஷில் சென்டிபீட், சென்டிபீட் அப்படின்னு பேர். இந்த மாதிரி மரவட்டைக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மில்லிபீட், மில்லிபீட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், சிகக்காய் காய். அதாவது நம்ம சிகக்காய் அரைக்கிறதுக்கு ஒரு காய் போடுவோம் இல்லையா, அந்த காய்க்கு இங்கிலீஷில் சோப் பாட், சோப் பாட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், பாரிஜாதம். பாரிஜாதத்துக்கு இங்கிலீஷில் கார்டனியா, கார்டனியா. அதாவது பிளான்ட்டாக இருந்தால் கார்டனியா பிளான்ட், ஃப்ளவராக இருந்தால் கார்டனியா ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நித்திய கல்யாணிக்கு இங்கிலீஷில் பெரிவிங்கிள், பெரிவிங்கிள் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், மூட்டைப்பூச்சி. மூட்டைப்பூச்சிக்கு இங்கிலீஷில் பெட்பக், பெட்பக் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், சுண்டக்காய். சுண்டக்காய்க்கு இங்கிலீஷில் டர்க்கி பெர்ரி, டர்க்கி பெர்ரி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், ஜன்னல் கட்டை. அதாவது ஜன்னலில் அந்த பேஸில் ஒரு கட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இங்கிலீஷில் விண்டோசில், விண்டோசில் அப்படின்னு பேர். அதாவது கான்க்ரீட்டில் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து விண்டோசில் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், பனிப்பாறை. பனிப்பாறைக்கு இங்கிலீஷில் ஐஸ்பர்க், ஐஸ்பர்க் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், குண்டுமல்லி. குண்டுமல்லிக்கு இங்கிலீஷில் அரேபியன் ஜாஸ்மின், அரேபியன் ஜாஸ்மின் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், நாணல். நாணலுக்கு இங்கிலீஷில் ரீட், ரீட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், கண்ணிமை. கண்ணிமைக்கு இங்கிலீஷில் ஐலிட், ஐலிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேலிமையாக இருந்தால் அப்பர் ஐலிட்னும், கீழிமையாக இருந்தால் லோவர் ஐலிட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கண்முடி. கண்ணில் அந்த லைனாக முடியெலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஐ லேஷஸ், ஐ லேஷஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், பாய்தல். புலி வந்து பாயும் இல்லையா, இதுக்கு வந்து இங்கிலீஷில் பவுன்ஸ், பவுன்ஸ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி புலி பதுங்கிறதுக்கு இங்கிலீஷில் க்ரௌச், க்ரௌச் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், ரணகள்ளி செடி. ரணகள்ளி அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு ஒரு செடி பார்த்துருப்போம் இல்லை கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு தான் ரணகள்ளி அப்படின்னு பேர். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ், மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி பார் இருக்கும், இதில் குழந்தைகள் ஏறி இறங்கி விளையாடுவாங்க இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் மங்கி பார், மங்கி பார் அப்படி இல்லைனா கிளைமிங் ஃப்ரேம், கிளைமிங் ஃப்ரேம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீச்சல் அடிக்கும்பொழுது தண்ணி கண்ணுக்குள்ளார போகாமல் இருக்க ஒரு கண்ணாடி போடுவாங்க இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் காகிள்ஸ், காகிள்ஸ் அப்படின்னு பேர். கூகுளுக்கு டபுள் ஓ வரும், காகிள்ஸ்க்கு டபுள் ஜி வரும். நெக்ஸ்ட் ஒன், காது அடைப்பான். அதாவது இது ஸ்விம் பண்ணும்போதே காதுக்குள்ளார தண்ணி போகாமல் இருக்க சொருகி வைப்பாங்க, இதுக்கு இயர்ப்ளக்ஸ், இயர்ப்ளக்ஸ் அப்படின்னு பேர். பேரா யூஸ் பண்ணுவாங்க, இயர்ப்ளக்ஸ் அப்படின்னு பேர். இப்போது இந்த பிக்சரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இயர் மஃப்ஸ் அப்படின்னு பேர், இயர் மஃப்ஸ். குளிர்காத்து உள்ளார போகாமல் இருக்க போடுவோம் இல்லையா, இது வந்து இயர் மஃப்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், மாடியில் கைப்பிடி இருக்கும் இல்லையா, இதுக்கு வந்து ஹேண்ட் ரெயில், ஹேண்ட் ரெயில் அப்படின்னு பேர். இதுக்கு மட்டும் ஹேண்ட் ரெயில் கிடையாது, இப்போ வந்து வயசானவங்களாம் உட்காந்து எழுந்திருக்கிற மாதிரி டாய்லெட்லாம் ஒரு ரெயில் வச்சுருப்பாங்க இல்லையா, ஹேண்ட்ரில், அதுக்கும் வந்து ஹேண்ட் ரெயில் அப்படின்னு தான் பேர். நெக்ஸ்ட் ஒன், அப்பம். அப்பம்க்கு இங்கிலீஷில் சாக்ரமெண்டல் பிரெட், சாக்ரமெண்டல் பிரெட். இந்த சர்ச்செல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இதுக்கு வந்து சாக்ரமெண்டல் பிரெட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், வேட்டை நாய். வேட்டை நாய்க்கு இங்கிலீஷில் ஹண்டிங் டாக், ஹண்டிங் டாக் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், கட்டுத்துணி. நம்ம கட்டு கட்டுவோம் இல்லையா, அடிபட்டுருச்சுன்னா கட்டு கட்டுவோம், இந்த ஸ்கொயர் ஸ்கொயராக கேப் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த துணிக்கு இங்கிலீஷில் காஸ், காஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், இந்த க்யூப் குழந்தைகள் வச்சு விளையாடுவாங்க, இதுக்கு வந்து இங்கிலீஷில் ரூபிக்ஸ் க்யூப், ரூபிக்ஸ் க்யூப் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், குழி. குழிக்கு இங்கிலீஷில் பிட், பிட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், படிகாரம். படிகாரம்க்கு இங்கிலீஷில் ஆலம், ஆலம்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், சுரங்கம். சுரங்கத்துக்கு இங்கிலீஷில் மைன், மைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், பன்னீருக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ரோஸ் வாட்டர், ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பன்னீர் சொம்புக்கு ஸ்ப்ரிங்க்ளர், ஸ்ப்ரிங்க்ளர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரிங்க்ளர்,
ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரிங்க்ளர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போது கார்டனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது தண்ணீர் தெளிக்கிறதுக்கு இருக்கும் இல்லையா, இதுக்கு வந்து கார்டன் ஸ்ப்ரிங்க்ளர், கார்டன் ஸ்ப்ரிங்க்ளர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்விம்மிங் பண்ணும்பொழுது மூழ்காமல் இருக்க குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு வந்து ஸ்விம் ஃப்ளோட், ஸ்விம் ஃப்ளோட் அப்படின்னு பேர். ரிங் ஷேப்பில் இருக்கிறதுக்கு ஸ்விம் ஃப்ளோட் ரிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கறிக்கு இங்கிலீஷில் சார்கோல், சார்கோல் அப்படின்னு பேர். அந்த மாதிரி நிலக்கறிக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கோல், கோல் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் ஒன், சாம்பல், சாம்பலுக்கு இங்கிலீஷில் ஆஷ், ஆஷ் அப்படின்னு பேர். இப்போது ஐடி கார்டு போடும்பொழுது கழுத்தை சுற்றி ஒரு கயிறு போடுவோம் இல்லையா, அந்த கயிறுக்கு இங்கிலீஷில் லேனியர்டு, லேனியர்டு அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், இப்போது இந்த ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரத்தில் மட்டும் நஞ்சு போயிருக்கு, இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் ஒரு மாதிரி நஞ்சு போன மாதிரி டிசைனில் இருக்க ஜீன்ஸுக்கு ஃப்ரெய்டு ஜீன்ஸ், ஃப்ரெய்டு ஜீன்ஸ் அப்படின்னு பேர். இப்போது இந்த ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிழிஞ்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கிழிஞ்ச மாதிரி இருக்கிற ஜீன்ஸுக்கு டேட்டர்டு ஜீன்ஸ், டேட்டர்டு ஜீன்ஸ் அப்படின்னு பேர். தட்ஸ் இட் ஃபார் டுடே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.